வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு. 2021 டிசம்பர் 1 புதன்கிழமை அதிகாலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி, அதாவது தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மகாராஷ்டிரா கரையோரத்திற்கு நகர்ந்து மும்பைக்கு சற்று வடக்கு புறம் கரை கடக்க நெருங்கி செயலிழந்து வந்த வழியே திரும்பிவிடும். இதனால என்ன ஆகும்னா, மகாராஷ்டிரா கரையை நெருங்கும் பொழுது சூரத் மற்றும் மும்பை டையூ டாமன் போன்ற பகுதிகளுக்கு, டையூவை விட டாமன் பகுதிகளுக்கு, மகாராஷ்டிரா கரையோர பகுதிகளுக்கு மும்பை போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு கன மிக கன மழையை கொடுத்து கரை கடக்காமல் செயலிழந்து வந்த வழியே திரும்பி அரபிக்கடலோட மீண்டும் லட்சத்தீவு பகுதிக்கே திரும்பிவிடும். கரை கடக்காது, அங்கு உயரழுத்தம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒன்று இமயமலைக்கு வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. 4ஆம் தேதி ஒன்று புதிதாக காஷ்மீருக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது உயரழுத்தத்தோட தாக்கம் வந்து வெளி சுற்று ஆந்திர பகுதி மற்றும் ஒடிசா வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி வரைக்குமே நீடித்துக் கொண்டிருக்கிறது உயரழுத்தம். அடுத்தபடியா, நேற்றைக்கு தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடாவுக்குள் நுழைந்து நேற்று இரவு 11:30 அந்தமான் கடற்பகுதியை அடைந்து இன்று அதிகாலை 5:30 இது பதிவு செய்த சில நிமிடங்களுக்கு முன்பு மேற்கு நோக்கி வந்தது. நாம் எதிர்பார்த்தது போல தென் மேற்கு திசை நோக்கி நகர்ந்து தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு உலகத்தின் கணினிசார் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும் அனைத்து நாடு ஆய்வாளர்களும், அதாவது ECMF, GFF உள்ளிட்ட, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஜப்பான், பல்வேறு நாடுகள், ஒட்டுமொத்த ஒரு 15 நாடுகளுக்கு மேல் ஒட்டுமொத்த கருத்தாக தமிழகத்திற்கு அது வராது. ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம், வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் வடக்கு ஆந்திரா கடந்து, வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் கரை கடந்து அது ஒடிசாவின் கரையோரமாக அது மேற்கு வங்கம், வங்கதேசம், வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தமிழகத்திற்கு எந்த ஆபத்தும் வராது, மழை இல்லை என்று அனைத்து வானிலையாளர்களும் ஒருமித்த கருத்தாக தெரிவித்திருக்கிற நிலையில் நாம் மாற்று கருத்து சொன்னால் இப்பொழுது அது ஏற்புடையது ஆகாது. ஆனால் என்னுடைய கருத்து, என்னுடைய பதிவு ஏற்கனவே பதிவில் இருக்கிறது. நான் ஒரு கருத்தை இப்பொழுது இடையில சொன்னால் அது வதந்தி என்று அறிவிப்பார்கள். ஆகவே மாற்று கருத்திற்கு நான் இப்பொழுது எதையும் பதிவு செய்ய விரும்பவில்லை. நான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம் இந்த நிகழ்வானது பல மாதங்களுக்கு முன்பே டிசம்பர் 2, 3, 4, 5ன்னு சொன்னோம். பிறகு 3, 4, 5ன்னு சொன்னோம். ஒரு நாள் தாமதமாக வரும்னு. ஏன்னா அந்த தென்சீன கடற்பகுதியில் சக்கப்போர் அடிச்சுக்கிட்டுன்னு சொன்னோமா, ஒரு நாள், அதனால் ஒரு நாள் லேட்டு, அதனால தான் 3, 4, 5ன்னு சொன்னோம். ஆக இந்த நிகழ்வெல்லாம் முன்பே அறிவித்தோம், எங்கே வரும் என்று அறிவித்திருக்கோம். ஆனால் வந்தால் ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்துக்கு போனால் தான் புயலாக போகும். பிற இடங்கள்னா அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் போகும். கவலைப்பட வேண்டாம், அதிக மழை தரும் நிகழ்வாக தான் போகும். ஆக நான் என்னுடைய அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து கொள்ளவும். ஆகவே நாளை காலை வரைக்கும் அது மேற்கு நோக்கியே வரும். மேற்கு வடமேற்கு திசை நோக்கியே வரும். நாளை மதியம் வரைக்குமே மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தான் வரும். இப்பொழுது அது 9 டிகிரி வட அட்சரேகையில் இருக்கு. தமிழகத்தோட திருவள்ளூர் மாவட்டத்தோட இது 13 டிகிரி, நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அட்சரேகை வந்து 10.5-11 டிகிரிக்குள்ள தான், 10.5 தான் 10, அதாவது பாக்ஜல சந்தி 10. ஆக 9, 9க்கு கீழே தான் இருக்கு.
மேற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி வரும். நாளை காலை வரை உங்களை எல்லாம் பொறுமைக்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கண்காணித்து வாருங்கள். என்னுடைய கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு மட்டும்தான் ஒரே பதிவை நான் பதிவு பண்ணுறேன். இதில் தொடர்ந்து இணைந்தே இருங்க, கவனித்து வாருங்க. நாளை காலை வரைக்கும் வரக்கூடிய மணி நேரங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் எப்படி இருக்கிறது என்பது. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். மழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு இன்றைக்கு நாளைக்கும் வெப்ப சலன மழை, ஆந்திர அதாவது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக கேரளா கர்நாடகாவிற்கு மட்டும் மழை பொழிவு. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும், தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை இருக்கும், பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு இருக்கும். இன்றைக்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மழை போகும், நாளை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை வரும். வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை ஆங்காங்கே. ஆக ஒன்றாம் தேதி, இன்றாம் தேதி, இரண்டாம் தேதியும் காற்று சுழற்சி வெப்பச்சலன இடிமழை மாலை இரவு. இன்று கிழக்கிலிருந்து வரும், நாளை மேற்கிலிருந்து வரும். இன்று தென்கிழக்கிலிருந்து வரும், நாளை தென்மேற்கிலிருந்து வரும். ஆகையதான் ஓகேயா. மூன்றாம் தேதிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, 3, 4, 5 தேதிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, 6, 7, 8 தேதி இடைவெளி சொல்லியிருக்கிறோம். அடுத்த நிகழ்வு 8 உருவாகி 9, 10, 11, 12 தேதினு சொல்லியிருக்கிறோம். அடுத்த நிகழ்வும் நம்ம சொல்லியிருக்கிறோம், பொங்கல் வரை மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், பொங்கலுக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த அறிக்கை மாலை 5 மணிக்கு, இரவு 10 மணிக்கு, நாளை காலை 4 மணிக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.